ஒருவர் முறைக்கு வணக்கம். நேர்களை, நமது சக்தி பீடம் வாயிலாக இந்த 2025 நடைபெறவிருக்கும் சனி பெயர்ச்சி குறித்த பலன்கள் இன்றைய பதிவில் நாம் காணலாம். 2025 மார்ச் மாதம் 30 கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சனீஸ்வரன் பெயர்ச்சி ஆகிறாரு. மேஷராசி லக்னக்காரங்களுக்கு இந்த சனீஸ்வரனுடைய பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்றதை பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் வீடியோலாம் பார்த்துட்ருக்கீங்க, ரெகுலரானால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பதிவுக்குள்ளே போங்க. இந்த பதிவு முழுமையாக பாருங்கள். உங்களோட ஜாதகம் இருந்ததுன்னா கையில் எடுத்து வச்சுக்கிட்டு பாருங்கள். உங்களுக்கு ஜாதகம் இல்லைன்னா நான் கமெண்ட்ஸில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். சரி, ஜாதகம் கையில் வச்சுட்டு பார்க்கும்போது தான் நான் இங்கே உங்களுக்கு 1வீடு, 2வீடு, 5வீடு இப்படியெல்லாம் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு புரியும். சரி, மேஷராசி லக்னக்காரங்களுக்கு 11 இடத்தில் லாபச்சனியாக இருந்த சனீஸ்வரன் லாபச்சனி முடிவடைந்து இப்போ விரயச்சனி ஸ்டார்ட் ஆகுது. ஆல்ரெடி மேஷராசிக்காரர்கள் பயத்தின் உச்சியில் இருக்கிறீங்க, 7.5 சனி ஸ்டார்ட் ஆகுதுன்னு கவலைப்படாதீங்க. 7.5 சனி அப்படின்றது நம்ம வாழ்க்கையில் கெடுதலை மட்டும் கொடுக்கும் ஒரு காலகட்டம் இல்லை, படிப்பினையும் கொடுக்கும் காலகட்டம். 7.5 சனியில் பெரிய பெரிய தொழிலதிபர்களானவங்களாம் இருக்காங்க. 7.5 சனியில் லைஃப்பில் அது வரைக்கும் சக்ஸஸே ஆகாமல் இருந்து 7.5 சனியில் ஹிட் கொடுத்தவங்களாம் நான் பார்த்துருக்கேன். அப்படி 7.5 சனின்றது எல்லாருக்கும் கெடுதலை மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அல்ல. அவரவர் ஜாதக அமைப்பை பொறுத்து சிலருக்கு லாபத்தையும் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக நிறைவேறாமல் இருக்கக்கூடிய பெரிய நல்ல விஷயங்களை நிறைவேற்றி கொடுக்கும் ஒரு காலகட்டமாகவும் 7.5 சனி இருக்குது. இதை இத்தோட நான் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஐடியா தான் கொடுத்தேன். சரி, இப்போ 7.5 சனி மார்ச் 30, 2025 ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரியும். முடியறது எப்போன்னா 2027 ஜூன் மாதம் 3 முடியுது. இப்போ இந்த 7.5 என்ன மாதிரியான பலன்களை மேஷராசிக்காரங்களுக்கு கொடுக்குன்னு பார்க்கும்போது, அதுக்கு முன்னாடி கடந்த காலம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துருவோம். பல மேஷராசி லக்னக்காரங்களுக்கு வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் உட்கார வச்சுருக்காருன்றது நிச்சயமான உண்மை. நிறைய மேஷராசிக்காரங்களை நான் பார்த்தாச்சு, என் குடும்பத்திலேயே என் சொந்தத்திலேயே பார்த்தாச்சு. மேஷராசி லக்னக்காரங்களுக்கு வாழ்க்கையில் நடக்காமல் இருந்த பல விஷயங்களை நடத்தி கொடுத்துருக்கார். திருமணம், வேலை, தொழில், வியாபாரம், ஒரு குழந்தை பாக்கியம், இந்த மாதிரி முக்கியமான ஸ்டெப்பு நிறைய பேருக்கு அந்த ஸ்டெப்பை எடுக்க வச்சார். பல மேஷராசி ஹவுஸ் ஒய்ஃபு இந்த லாபஸ்தானத்தில் தான் ஏதோ அவங்க இப்போ இந்த லாப சனி வந்தப்போ தான் ஏதோ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சம்பாதிக்கிற மாதிரி ஒரு வேலையோ அல்லது கைத்தொழிலோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. அதை செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சின்ன நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையில், நான் என் கையில் காசு சேர்த்து வைக்கிறேன், என் கையில் காசு இருக்குது, எனக்கு நம்பிக்கை இருக்குது, எல்லாத்துக்கும் நான் யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்ற ஒரு இடம் உங்களுக்கு வந்தது நிதர்சனமான உண்மை. சரிங்களா? சரி, இப்போது இனி வரக்கூடிய காலத்தில் இருக்கக்கூடிய இந்த விரயச்சனி அப்படின்னு பார்ப்போம். விரயச்சனி அப்படின்றது செலவினங்களை கொடுக்கக்கூடிய 12 இடத்திற்கு சனி வர்றத விரயச்சனின்னு சொல்லுவோம். சனி எப்பொழுதும் ஒரு இடத்துக்கு வந்தால் அந்த இடத்தினுடைய காரகத்துவத்தை தன்னுடைய இயற்கையின் வாயிலாக கொடுப்பார். அவருடைய நேச்சர் என்னமோ அதன் அது சார்ந்த ஒரு இதில் கொடுப்பார். 12 இடத்தினுடைய காரகத்துவத்தை அவர் கொடுப்பார், கரெக்டு. ஆனால் இன்னொரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும், அவர் ஆல்ரெடி 10-11 அதிபதி. அவரோட வீடு 10-11, அந்த 10-11 வீட்டுக்கு ஓனராக இருக்கிற அவர் தான் 12 வீட்டில் வந்து உட்காரப்படுறாரு, புரியுதா? அப்போ அந்த 12 வீட்டுக்கு வரக்கூடியவர் 10 வீட்டையும் 11 வீட்டையும் சேர்த்து 12 வீட்டில் கொடுப்பாரு. அது என்ன? 10 வீடு தொழில், தொழிலை ஒரு நீண்ட தூர பிரயாணங்களில் வேலை கிடைக்கிற மாதிரி, ஒரு ஃபாரின்ல வேலை கிடைக்கிற மாதிரி. ஏன்னா 12 இடம்ன்றது தூர தேசம், கடல் கடந்து போகக்கூடிய பெரிய ஒரு நாளுக்கு மேற்பட்ட காலகட்டம் பயணம் செய்யக்கூடிய அந்த மாதிரியான ஊர்களை 12 இடத்தை வச்சு குறிப்போம். அப்படிப்பட்ட 12 இடத்திற்கு 10 இடத்திற்கு தொழில் ஸ்தானாதிபதியாகவும் கர்ம ஜீவன காரகனாகவும் இருக்கக்கூடிய சனீஸ்வரன் வரும்போது தொழில் வாய்ப்புகளை வெளிநாடு மூலமாக, வெளிநாட்டில் இருந்து அல்லது ஆல்ரெடி வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா இன்னொரு நாட்டுக்கு போய் வேலை பார்க்குற மாதிரி சூழ்நிலைகளையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். சரியா? இது ஒன்று. அடுத்து, சொந்த தொழிலுக்காகவோ அல்லது வேலைக்காகவோ ஒரு குறிப்பிட்ட அளவு தொகை செலவு பண்ணி அந்த வேலையை தக்க வச்சுக்கிறதுக்கும் அந்த தொழிலை தக்க வச்சுக்கிறதுக்கும் நீங்கள் வந்து முயற்சி எடுப்பீங்க. அதுக்கான வாய்ப்புகள் வரும். தொழில் சார்ந்த செலவினங்கள் நிச்சயமாக இருக்கும். ஆனால்
அந்த செலவுகளை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுங்கள். நிச்சயமாக அது வந்து உங்களுக்கு பலன் கொடுக்கும். செலவு பண்ணுறது தப்பு இல்லை. அதில் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரிஜினலாக வாங்கினாக்க 2 லட்சரூபா ஆகுது. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், அவன் வந்து ஒரு 70,000 ரூபாய்க்கு நல்ல குவாலிட்டியில் இருக்கிற செகண்ட் ஹேண்ட் நான் வாங்கித்தரேன், 70 ரூபா தான், அது பாட்டுக்கு ஓடும், 5 வருஷத்துக்கு ஓடும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ நான் அவனை வந்து நம்புகிறேன். ஒரிஜினல் வாங்கினா கேரண்டி கார்டு இருக்கும், இது இருக்கும், இன்வாய்ஸ் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி வாங்கினா அதெல்லாம் எதுவும் இருக்காது. இந்த மாதிரி சின்ன ஒரு லாபத்துக்காக ஆசைப்பட்டு அந்த பொருள் வாங்கிட்டு வந்து ஒரே மாதத்துக்குள்ளே அது பிரேக் டவுன் ஆகி திருப்பியும் 2 லட்சரூபா செலவு பண்ணுற மாதிரியான இடங்கள் வரும். அப்போ என்ன அர்த்தம்? இதுலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கணும்? ஒரு செலவு வருதா, அதுக்கு என்ன நார்மலாக என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுங்க. கடன் வாங்க வேண்டி வந்தால் பரவாயில்ல, வாங்கிக்கோங்க. ஏன்னா அப்படி நீங்கள் வாங்குகிற பட்சத்தில் அது உழைக்கும், அது உழைச்சி அந்த கடனை கட்டுற அளவுக்கான அமைப்புகள் வரும். இல்லைன்னா நீங்கள் ஏதாவது அதுக்காக குறுக்கு வழியில் போய் நான் பழசு வாங்குகிறேன், அது செகண்ட்ஸ் ஆனால் ரெடிமேடு நல்லா குவாலிட்டியில் இருக்கிறதா வாங்குகிறேன், இல்லை பில் இல்லாத வாங்குகிறேன், கஸ்டம்ஸில் வந்த இது வந்து வாங்குகிறேன், இந்த மாதிரி ஏதாவது பண்ணிங்கன்னா அது வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு விரயத்தை கொடுத்துரும். லாப அதிபதி விரயஸ்தானத்துக்கு வரும்போது ஒரு ப்ராப்பர்ட்டி உங்கள் சொந்தம் அல்லது உங்களுடைய பெரியவங்க ப்ராப்பர்ட்டி, தாத்தா பாட்டி ப்ராப்பர்ட்டியோ அல்லது அப்பா ப்ராப்பர்ட்டியோ, அது மாதிரி ஒரு நிலம் அல்லது அது சார்ந்த ஒரு ஒரு வீடு அல்லது அந்த மாதிரி ஏதாவது ஒன்று விற்று அதை லிக்விடேட் பண்ணி வரக்கூடிய பொருளை உங்கள் சுய உபயோகத்துக்கு பயன்படுத்திக்கக்கூடிய காலமும் வரும். இந்த 2.5 வருஷ காலகட்டத்தில் இது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. சரிங்களா? இப்போ ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணி அதை வந்து நீங்கள் இது பண்ணிக்கிற மாதிரியான அமைப்பு வரும். சம்டைம்ஸ் அது நீங்கள் சேல் பண்ண மாட்டீங்க, கால சூழ்நிலை. இப்போ ஒரு லோனுக்கு போட்டிருக்கீங்க, கேரண்டியே போட்டிருக்கீங்க, அந்த லோன் வந்து ரொம்ப பல்க் ஆகிடுச்சு, பிஸ்னஸில் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வரல. இப்போ அதை விட்டுட்டிங்கன்னா பேங்க் அதை அந்த ப்ராப்பர்ட்டி எடுத்துச்சுன்னா ரொம்ப ஒன்றுமே கிடைக்காமல் போயிடும். அதுக்கு நீங்களே அதை சேல் பண்ணி பேங்க்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு மிச்ச அமௌண்ட்டு கையில் எடுத்துகிட்டு ஏதாவது பண்ணலான்ற மாதிரியான அந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் கூட உங்களுக்கு வரும். அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியும் வரும். அந்த மாதிரி வந்தாலும் அதை நீங்கள் செய்யலாம், அது கரெக்டாக தான் இருக்கும், தப்பு கிடையாது. லாப அதிபதி விரயஸ்தானத்துக்கு வருது. 2வது திருமணம் செய்யக்கூடிய அந்த ஒரு சூழலில் இருக்கக்கூடிய நபர்கள் மேஷராசி லக்னத்தை சேர்ந்தவங்க, வேறு பாஷை பேசக்கூடிய அல்லது வேறு ஊர் வேறு கலாச்சாரத்தை சார்ந்த ஒரு வரன் அமையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. 12வது இடத்திற்கு சனி வரும்போது அவருடைய பார்வை 2வது இடமான தனஸ்தானத்துக்கு விடும். ஆல்ரெடி 12வது வீட்டில் வந்து செலவினங்களை கொஞ்சம் சாலிடாக கொடுப்பாரு. அதுபோக 2வது வீட்டுக்கு பார்வை செலுத்தும் போது தனஸ்தானத்தை சனி தன் பார்வை செலுத்தும் போது அந்த தனஸ்தானம் பாதிப்படையும் போது பண வரவுன்றது குறையும். அதாவது குறையும்னா அது எவ்வளோ வந்துட்டு இருந்ததோ அதை விட கம்மியாகிறதுன்றது ஒன்று. அப் அண்ட் டவுனாக இருக்கும் இல்லையா? ஒரே மாதிரி இல்லாமல் ஏற்ற இறக்கமாக இருக்குது. ஒரு பிளான் பண்ண முடியல. இந்த மாதம் 1 லட்சம் வருதுன்னா அடுத்த மாதம் 10,000 கூட வரமாட்டேங்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா 1 லட்சம் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு 20,000 இஎம்ஐ போடுறது வந்து நம்மளால் முடியாது. ஏன் அடுத்த மாதம் அந்த இஎம்ஐ கட்ட கூட நம்மளால் முடியாதுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. அந்த மாதிரி சூழல்கள் உங்களுக்கு இருக்கும். பணமும் வரும் சில மாதங்கள், சில மாதங்கள் சுத்தமாக ட்ரையாகவும் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த டைமில் மாதம் மாதம் நான் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி இஎம்ஐ எல்லாம் வாங்கியிருப்பீங்களே, அந்த இஎம்ஐயினுடைய அளவை கம்மியாக வச்சுக்கங்க. ரொம்ப கம்மியாக வருமானம் வந்தால் கூட சமாளிக்கிற மாதிரி இஎம்ஐ கம்மியாக வச்சுக்கங்க. உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, உங்களுக்கு அந்த வரக்கூடிய அந்த இது வந்து குறைவாக வச்சுக்கோங்க. ஏன்னா சில மாதங்களில் நிறைய வருமானங்கள் இருக்கும், சில மாதங்கள் சுத்தமாக ட்ரையாக இருக்கும். அதுக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொள்ளவும், இவ்வளோதான் விஷயம். சரி, அடுத்து இந்த 2வது இடத்திற்கு 12வது இடத்துலேருந்து சனியினுடைய பார்வை வரும்போது குடும்ப உறவுகளில் யாராவது ஒருத்தருக்கு ஒரு வெளிநாடு வேலையோ அல்லது ஒரு வேறு ஒரு வாய்ப்பு கிடச்சி ஒன்றா இருந்து அந்த குடும்பத்துலேருந்து ஒருத்தங்க பிரிஞ்சு வெளியில் போகிறது அல்லது ஒரு குடும்பம் வெளியில் தனியாக போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படலாம். இந்த டைமில் யாருக்கு மேஷராசி லக்னக்காரங்க இருக்கிற ஃபேமிலியில் இது நடக்கலாம். ஏன்னா குடும்பஸ்தானத்துக்கு சனி பார்வை. அடுத்து சனி பார்க்குறது வாக்கு ஸ்தானம், பேசுகிற வார்த்தைகள் ரொம்ப கவனம். உங்கள் வார்த்தைகளால் சிலரை காயப்படுத்தி அதனால் நிறைய மன விரயமும் பண விரயமும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. யாருக்காவது வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. வாக்கு கொடுக்குற விஷயத்தில் கவனமாக இருங்க. நீங்கள் கொடுத்த வார்த்தை உங்களை பிற்காலத்தில் பிரச்சனைகளுக்கு உட்படுத்தலாம். சனியினுடைய பார்வை 6வது வீட்டிற்கு வர்றதுனால கடன்
ஸ்டாப் ஆகி திருப்பி வேற ஒரு கடன் வரும். அதாவது ஆல்ரெடி கடன் வாங்கிட்டேன்னு அதை முடிச்சிருவீங்க, முடிச்சுட்டு புதுசாக ஒரு கடன் கம்ப்ளீட்டாக இன்னொன்று எடுத்துக்கிற மாதிரி பண்ணுவீங்க. ஸோ கடனை சனி பார்வை கடனை தீர்க்கவும் கண்டிப்பாக, கடனை உடச்சிரும், ஆனால் இன்னொரு கடனை உருவாக்கவும் செய்யும். ஏன்னா அப்படி இருந்தால் தான் ஏழரை சனியினுடைய அந்த விரைவு சனியினுடைய தாக்கம் உங்களுக்கு இருக்கும். அதனால் கடன் வாங்க வைக்கும் சனி, சரியா? சரி, ஆறாம் வீட்டிற்கு சனியினுடைய அந்த பார்வை வரும்போது நோய் பிரச்சனைகள்லேருந்து கொஞ்சம் ரிலீஸ் கிடைக்கும், சரியா? சனி பார்க்கிற வீட்டை கெடுப்பார்னு ஒரு பழமொழி இருக்குது. ஆறாம் வீட்டிற்கு சனியின் பார்க்கும்போது ஆறாம் வீடு துர்ஸ்தானமாக இருப்பதனால சனியினுடைய பார்வை அந்த ஆறாம் வீட்டினுடைய காரகத்தில் இருக்கக்கூடிய நெகட்டிவை குறைச்சிரும். ஸோ நோய் தொல்லைகள் கண்டிப்பாக குறைஞ்சிரும், சரிங்களா? அதே போல் எதிரிகள் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குன்னு இருந்தால் அது வந்து முடிஞ்ச ஒரு பைசல் ஆகிடும். புதுசாக ஏதாவது எதிரிகள் இந்த ஏழரை சனி காலத்தில் உருவானாங்க கூட ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அப்படி ஏதாவது ஆணுச்சுன்னா கூட குடும்பத்திலேயோ அல்லது வெளியிலேயோ அதுவுமே ஏழரை சனி முடிகிறதுக்குள்ளேயே பைசல் ஆகி முடிஞ்சிடும். ஏன்னா ஆறாம் வீட்டுக்கு சனி பார்வை இருக்கிறனால முடிச்சு விடுவார் கண்டிப்பாக. அது தவிர சனியினுடைய பத்தாம் பார்வை உங்களுடைய பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்திற்கு வருது. முட்டிக்கால் பகுதியில் சற்று கவனம். வயதானவங்க, நடுத்தர வயது ஒரு 50 வயசு அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க இந்த முட்டி பகுதிகளில் ஏதாவது வலி வேதனைகள் வந்து அதுக்காக தெரப்பி எடுத்துக்கிறது, ஒரு சிறிய ஒரு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை எடுத்துக்கிறது, அல்லது அந்த மாதிரி முட்டியில் ஏதாவது சின்னதாக அடிபட்டு அதுக்காக வந்து நீங்கள் அடிக்கடி டாக்டரை போய் பார்க்குறது, இந்த மாதிரி செலவுகள் வரலாம், சரிங்களா? கால் பகுதி, முழங்கால் பகுதி, கணுக்கால் பகுதி, முட்டி இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்கணும். தந்தையார் அவருடைய ஆரோக்கியம் மற்றும் அவருடைய தொழில் அமைப்புகளில் நீங்கள் கொஞ்சம் சின்ன வயசில் இருக்கீங்க, அப்பா இன்னும் வேலை செஞ்சிட்ருக்கிறாருன்னா உங்களுடைய ஜாதகத்தினுடைய ராசியினுடைய தன்மை காரணமாக அப்பாவுக்கு சிறு சிறு தொழில் பிரச்சனைகள் ஏற்படலாம். இருந்தாலும் இது ஒன்றும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது, கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா அவங்க ஜாதகமும் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற பட்சத்தில் பெருசாக பாதிப்புகளை ஏற்படுத்தாது. இந்த சனியினுடைய பயிற்சியானது சுருக்கமாக சொல்லணும்னா போன ரெண்டே கால் வருஷம் இருந்த அளவுக்கு அவ்வளோ பாசிட்டிவாக இருக்காது. சில எதிர்பாராத செலவுகள், சில சிறு சிறு மருத்துவ தொல்லைகள், சில குடும்ப பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து போகத்தான் செய்யும். ஆனாலும் தொழில் கண்டிப்பாக முடங்காது. பண வரவு ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் கண்டிப்பாக தேவைக்கு பண வரவு இருக்கும். அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவையற்ற பயத்தை விடுத்து தைரியமாக முன்னேறுங்க. எல்லாத்த விட முக்கியமாக ஒரு விஷயம், சனி நேர்மையானவர், நியாயமானவர், சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவர். நேர்மையும் நீதியும் தவறாமல் நீங்கள் இருக்கிற வரைக்கும் சனி கண்டிப்பாக உங்களுக்கு கஷ்டங்களை, சிறு சிறு கஷ்டங்களை கொடுத்தாலும் முழுசாக வந்துட்டு தள்ளி விட்டுற மாட்டார். கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் செய்த தர்ம காரியங்களும் உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடும் நிச்சயமாக உங்களை காப்பாற்றும். கவலையே பட தேவையில்லை. ஒரு சின்ன ஸ்லோடவுன் பீரியட் தான், வேறு ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் ஸ்லோவாகும், அவ்வளோதான். அதுக்காக வண்டி ஸ்லோ தான் ஆகுது, வழியே நின்றாது, அதனால் கவலைப்படாதீங்க. இந்த ஏழரை சனி காலத்தில் புதுசாக எந்த முயற்சிகள், திருமணம் அந்த மாதிரி ஏதாவது முயற்சிகள், புது ப்ராஜெக்ட், புது பிஸ்னஸ் எடுத்தாலும் கொஞ்சம் நல்லா ஆராய்ஞ்சு ஜாதகம்லாம் பார்த்துக்கிட்டு பண்ணுங்கள். காரணம், இந்த டைமில் எடுக்கிற ப்ராஜெக்ட்டு நல்ல ப்ராஜெக்டாக இருந்தால் ரொம்ப நாள் இருந்து உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுத்துரும். ஏன்னா சனி அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வர டைமில் நீங்கள் செஞ்ச எந்த விஷயமும் ரொம்ப காலம் உங்களுக்கு கூடவே இருந்துடும், விடாது. ஆனால் இந்த டைமில் செய்யக்கூடிய தப்பான முடிவுகள், அதே மாதிரி ரொம்ப நாள் 999 உங்களை தப்பான ஒரு விஷயத்துலேருந்து வெளில வர முடியாமல் கஷ்டப்படுத்திடும், புரியுதுங்களா? அதனால் சரியான முடிவா தப்பான முடிவா, சரியான ப்ராஜெக்டாக தப்பான ப்ராஜெக்டான்னு 1-2, 10 தடவை அலசி ஆராய்ஞ்சிட்டு இறங்குங்க. அதற்கு உங்கள் ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துக்கிட்டு புது விஷயங்களை செய்யுங்க, இவ்வளோதான். அதே மாதிரி திருமணம் பொருத்தம் பார்த்து பண்ணுறவங்களும் கொஞ்சம் பொண்ணு வீடு, மாப்பிள்ளை வீடு விசாரித்து பண்ணுங்கள். மற்றபடி உங்களுக்கு இந்த சனியினுடைய காலகட்டத்தில் கடுமையான தொழில் பிரச்சனையோ வருமான பிரச்சனையோ ஏதாவது ஏற்பட்டால், எல்லா டைமும் அப்படி இருக்காது, அப்படி இருக்கிற அந்த ஏதாவது ஒரு சில மாதங்கள் நீங்கள் நிச்சயமாக அந்த மாதம் வரக்கூடிய சஷ்டி, மலர்பிறை தேய்பிறை ரெண்டு சஷ்டிக்கும் முழுமையாக உண்ணாவிரதம், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சாப்பிடாம இரவு அர்த்தஜாம பூஜைக்கு முருகப்பெருமான் பள்ளியறைக்கு போகிற அந்த டைமில் முருகனை வழிபட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் அந்த கோயிலில் கொடுக்குற பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டு வீட்டுக்கு வந்து சாப்பாடு சாப்பிட்டுங்க. இந்த வேலையை செய்யுங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய பரிகாரம். ஏழரை சனியினுடைய தாக்கம் நிச்சயமாக குறையும். காரணம், அந்த பட்டினி இருக்கு இல்லையா, அதுதான் சனியினுடைய பரிகாரம், சரிங்களா? அது ஏன் முருகனுக்காக இருக்கிறோன்னா முருகன் தான் உங்களுடைய அதிதேவதை. ஸோ உங்களுக்கு அவர் தான் வந்துட்டு கடைசி வரைக்கும் கூட இருக்கிறவர், அதனால் அதை பிடிச்சிக்கோங்க, சரிங்களா? சரி, இந்த பதிவு சுருக்கமாக முடிக்கணுன்றதுக்காக இதோட முடிச்சுக்கிறேன். மற்றபடி உங்களுக்கு கல்வியிலையோ அதே மாதிரி திருமண வாய்ப்புகள்லையோ இதிலெலாம் வந்துட்டு ஒன்றும் பெரிய பாதிப்புகள் இருக்காது.
அதே மாதிரி துறை ரீதியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் சுருக்கமாக சொல்லிடுறேன், கல்வி நல்லாயிருக்கும், ஏன்னா நாலாம் இடத்துக்கு சனியினுடைய தாக்கம் ஒன்றும் மோசமாக இல்லை. குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக குழந்தை பாக்கியம், குழந்தைங்க இல்லாதவங்க நிச்சயமாக அதை செயல்படுத்தலாம். கண்டிப்பாக அதுக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் எடுக்கிற அந்த முயற்சிக்கு சனியினுடைய ஆதரவு கண்டிப்பாக இருக்கும். இந்த டைமில் வரக்கூடிய குழந்தை நிச்சயமாக சனியினுடைய ஆதிக்கம் பெற்ற குழந்தையாக உருவாகும். அதே மாதிரி ஸ்பெக்குலேஷன், ஷேர் மார்க்கெட், கிரிப்டோ துறையில் இருக்கிறவங்க புது இன்வெஸ்ட்மெண்ட்டுகளுக்கு அதிக முக்கியத்துவம், ரொம்ப கவனம் அப்படின்றது வேணும். ஆல்ரெடி ஒரு பணம் போட்டிருக்கீங்கன்னா லாபம் வருதுன்னா எந்த பணம் போட்டிங்களோ அந்த பணத்தை எடுத்து வச்சுட்டு லாபத்தில் திருப்பி இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணுங்கள். ஏன்னா ஒருவேளை லாஸ் ஆனாலும் லாபத்தோடு போயிடும், உங்களோட ஒரிஜினல் அசல் அப்படின்றது முதல் வந்து வீணாகாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள். அதே மாதிரி ஆர்ட் கலைத்துறைகள் இருக்கவங்களுக்கும் இந்த 10வது அதிபதி 12வது எடுத்துக்கிறதுனால வேற்று மொழி, வேற்று மதம், வேற்று அந்நிய ஊர், இந்த மாதிரி இடங்களில் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உருவாகலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சிறு சிறு பூசல்கள், கஷ்டங்கள் இருக்கும், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. பிள்ளைகளால் சில நேரங்களில் சில மனக்கசப்புகள், புருஷனால் சில நேரங்களில் சில மனக்கசப்புகள் ஏற்படலாம். மாமியார் மாமனார் உங்கள் சொந்த அப்பா அம்மாவாலையுமே சில நேரங்களில் நீங்கள் கட்டி கொடுத்த வீட்டில் பிரச்சனைகள் வரலாம், கொஞ்சம் கவனமாக இருங்க. குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் குடும்ப தலைவியாக இருந்தால் உங்கள் கையில் கொடுக்குற காசு பணத்துக்கு மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துக்குங்க. இந்த டைமில் பணம் தொலைகிறது, நகை தொலைகிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது சரிங்களா. மற்றபடி நான் சொன்ன வழிபாடுகள் செஞ்சிங்கன்னா பெருசாக எந்த பிரச்சனையும் வராது. இதில் நான் சொல்ல விட்டு போன ஏதாவது விஷயங்கள் உங்களுக்கு இருந்ததுன்னா, கேள்விகள் இருந்தால் அதை நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்கள். உங்கள் ஜாதகத்தை மட்டும் கொடுத்து அதுக்கு எப்படி இருக்கும்னு பலன் கேட்குறது கமெண்ட்ஸில் கேட்காதீங்க, சொல்ல மாட்டோம். தனியாக நீங்கள் கீழே நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க, கன்சல்டேஷன் எடுத்து பார்த்துக்கலாம். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வராய் ஜோதிடம் ஜாமக்கொள்ளித்தகன் ஹரிசுவன். நன்றி, நேர்களே, வணக்கம்.